தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராத விக்ரமன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தி பின்னர் அதை தோளில் சுமந்து கொண்டு செல்கையில் அதனுள் இருந்த வேதாளம் விக்ரமனை நோக்கி, மன்னா, நீ வீரமும் பராக்கிரமும் மிகுந்தவன் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு மன்னனுக்கு வீரமும் பராக்கிரமும் எவ்வளவு தேவை என்று உன்னை பார்த்தாலே அறிந்து கொள்ளலாம். ஆனால் அறிவில் சிறந்தவர்கள் என்று கருதப்படுபவர்கள் சிலருக்கு இந்த சாதாரண உண்மை புலப்படுவதில்லை. அவர்களுடைய தவறான ஆலோசனைகளினால் நாட்டிற்கே பெரிய தீங்கு உண்டாகக்கூடும். அத்தகைய அறிவில் சிறந்த ஒருவரின் கதையை கூறுகிறேன் கேள் என்று கதையை சொல்ல தொடங்கியது. மன்னர் சுதர்ஷ்ணர் ஆட்சி காலத்தில் நாட்டில் சுபிட்சம் நிலவியது. மக்கள் மனநிறைவுடன் வாழ்க்கை நடத்தினார்கள். ஆனால் மன்னருக்கு வாரிசு இல்லாதது ஒரு பெரிய குறையாக இருந்தது. தனக்கு பிறகு ராஜ்யத்தை ஆளப்போவது யார் என்று பெருங்கவலையில் மூழ்கிய மன்னர் ஒரு நாள் தன் முதல் மந்திரி கங்காதரரை அழைத்து அதை பற்றி ஆலோசித்தார். மந்திரியாரே, இந்த ராஜ்யத்தை நான் ஒழுங்காக நிர்வாகம் செய்கிறேன். ஆனால் எனக்கு பிறகு யார் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் என்பது எனக்கு கவலையாக இருக்கிறது. எனக்கு பிறகு இந்த சிம்மாசனத்தில் அமரப்போவது யார் என்பதை இப்போதே நாம் தீர்மானிப்பது நல்லது. ராணியை ஆலோசித்தால் அவள் தன்னுடைய உறவினர்கள் பிள்ளைகள் யாரையாவது தத்தெடுத்து கொள்ளுமாறு சொல்கிறாள். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு பிறகு முடிசூடிக்கொள்பவன் வீரதீர பராக்கிரமனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வீரனை நாம் எப்படி தேடுவது என்று கேட்டார். அதற்கு மந்திரி, பிரபு, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நமது தலைநகரில் உள்ள குருகுலத்தில் வித்யாசாகர் அவர்கள் பல சத்திரிய மாணவர்களுக்கு வில்வித்தை, வாள்போர், மல்யுத்தம் ஆகியவற்றையும் இராஜாங்க நிர்வாகத்தையும் போர் தந்திரங்களையும் கற்பித்து வருகிறார். அவர்களிடம் சென்றால் நம் ராஜ்யத்தின் எதிர்கால வாரிசை நாம் தேர்ந்தெடுக்கலாம். மன்னருக்கு அது சரியான யோசனை என்று தோன்றவே இருவரும் மறுநாளே குருகுலத்திற்கு சென்று வித்யாசாகரை சந்தித்து தாங்கள் வந்த காரியத்தை பற்றி கூறினர். அதற்கு குரு வித்யாசாகர், மகாராஜா, நீங்கள் சரியான சமயத்தில்தான் வந்திருக்கிறீர்கள். விஜயதசமியையொட்டி குருகுலத்தில் பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளன. அந்த போட்டிகளை பார்வையிட்டால் உங்களுக்கு தேவையான வீரனை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள முடியும் என்றார். மறுநாள் போட்டியில் பங்கேற்க மூவர் வந்தனர். மூவரையும் நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டும் என்று குரு உத்தரவிட்டார். அதன்படி தாங்கள் பயணத்தை தொடங்கிய மூன்று பேரும் ஒரு மாத காலத்திற்கு பின் குருகுலத்திற்கு திரும்பினர். அவர்கள் திரும்பி வந்தபோது குருகுலத்தில் குரு வித்யாசாகருடன் மன்னரும் மந்திரியும் அமர்ந்திருந்தனர். அவர்களை வரவேற்ற குரு மூவரையும் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் பயண அனுபவங்களை கூறும்படி சொன்னார். முதலில் முன்வந்த வில்வித்தை நிபுணரான ஜெயன், குருவே, நான் வடதிசையை நோக்கி பயணமானேன். வழியில் எனக்கு எந்த ஒருவித தடங்களும் ஏற்படவில்லை. சென்ற இடங்களெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியுடன் தென்பட்டனர். ஆனால் நம் ராஜ்யத்து எல்லையில் உள்ள காட்டு பிரதேசத்தில் நான் கண்ட காட்சி என்னை திடுக்கிட செய்தது. அங்கு சில இளைஞர்கள் இரகசியமாக ஆயுத பயிற்சி பெற்று கொண்டிருந்தனர். மறைந்திருந்து தாக்குவது, அரசாங்க ஆயுதங்களை திருடுவது, இரகசிய ஆயுத தயாரிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்தனர். அந்த இளைஞர்கள் பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். வறுமையில் வாடும் அந்த இளைஞர்களை யாரோ ஒருவன் சைகாட்டி அவ்வாறு ஆயுத பயிற்சி அளிப்பதை பார்த்தேன். நமது ராஜ்யத்தில் இவ்வாறு தீய சக்திகள் உருவாவதை பொறுக்க முடியாமல் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து அவர்களை தவறான வழியில் ஈடுபடுத்த முயன்ற பயிற்சியாளனை அம்பெய்தி கொன்றுவிட்டேன். என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பெருமைப்படுகிறேன் என்றான். அடுத்து வந்த விஜயன், நான் தென்திசை நோக்கி பயணம் சென்றேன். தென்திசை பகுதியில் சட்டம் ஒழுங்கு சரியான நிலையில் இல்லை என்பதை அறிந்தேன். அங்குள்ள அரசாங்க அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதே இதற்கு காரணம் என்று அறிந்தேன். எங்கு பார்த்தாலும் வழிப்பறி, கொள்ளைகள் நடந்து கொண்டிருந்தன. அங்கிருந்த இளைஞர்களுக்கு கொள்ளையர்களை எதிர்த்து போரிட தைரியமில்லை. அந்த நிலைமையை மாற்ற எண்ணிய நான் அங்கிருந்த இளைஞர்களை திரட்டி அவர்களுக்கு வாள் சண்டை கற்றுக் கொடுத்தேன். இப்போது அங்குள்ள இளைஞர்கள் எனது முயற்சியினால் வீரம் மிகுந்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்றான். அடுத்து மூன்றாவதாக வந்த கௌதமன்,
முன் வந்து நான் கிழக்கு திசையில் பயணம் சென்றேன். ராஜ்யத்தில் கிழக்கு பகுதி சுபிட்சமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அதனால் என்னுடைய போர்க்களங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஒரு நாள் அங்குள்ள கோவில் ஒன்றில் வடித்திருந்த சிற்பத்தின் விரல்களுக்குள் ஒரு பள்ளி சிக்கி தவித்து கொண்டிருப்பதை கண்டேன். எப்படி சிக்கியது என்று தெரியவில்லை, ஆனால் அந்த இடத்தை விட்டு மீள முடியாமல் தவித்து கொண்டிருந்ததை கண்டேன். அப்போது ஓர் அதிசய காட்சியை கண்டேன். மற்ற பள்ளிகள் தங்கள் வாயில் உணவை கவ்வி கொண்டு வந்து சிக்கி கொண்டிருந்த பள்ளிக்கு அளித்து கொண்டிருந்தன. ஓரறிவு படைத்த சாதாரண பள்ளிகளுக்குள் நிலவிய அந்த நல் இணக்கத்தை கண்டு வியந்த நான் ஒரு சிற்பியை வரவழைத்து சிற்பங்களின் விரல்களை உடைத்து தப்பிக்க வழி செய்தேன். திரும்பி வரும் வழியில் ஒரு காட்டில் கிணற்றுக்குள் ஒரு யானை குட்டி விழுந்திருந்ததை கண்டேன். நான் காட்டுவாசி மக்களை அங்கு அழைத்து வந்து அந்த யானை குட்டியை கிணற்றிலிருந்து வெளியே மீட்க ஏற்பாடு செய்தேன். பிறகு அந்த ஆட்களிடம் பள்ளிகள் யானைகள் போன்ற மிருகங்கள் தங்களுக்குள் உதவி செய்து கொள்வதை சுட்டி காட்டி மனிதர்களாகிய நாமும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்தேன். பொறாமை பேராசை ஆகியவற்றின் காரணமாக மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது எத்தகைய அறிவீனம் என்பதை எடுத்துரைத்தேன் என்றான். உடனே மன்னரும் மந்திரியும் தனியே சென்று தங்களுக்குள் கலந்து ஆலோசித்தனர். தாங்கள் தேடிக்கொண்டிருந்த வீரமும் பராக்கிரமமும் ஜெயனிடமும் விஜயனிடமும் பரிபூர்ணமாக இருப்பதைக் கண்டு அவர்களில் ஒருவனை இளவரசனாக தேர்வு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த பின் குரு வித்யாசாகரிடம் கருத்தை கேட்போம் என்று சென்றனர். வித்யாசாகர் மன்னரை நோக்கி, மகாராஜா, என்னுடைய அபிப்பிராயப்படி மூவரில் கௌதமன் தான் உங்களுக்கு வாரிசாக தகுதியானவன். அவனிடம் வீரம் பராக்கிரமம் ஆகியவற்றுடன் மனித குலத்திற்கு தேவையான ஜீவகாருண்யமும் நிலவியுள்ளது. அத்தகைய ஜீவகாருண்ய சிந்தனை உள்ளவனே எதிர்கால மன்னனாக தகுதியானவன் என்றான். குருவின் கருத்தினை கேட்ட மன்னரும் மந்திரியும் மிகுந்த ஆச்சரியப்பட்டனர். நீண்ட நேரம் யோசித்த பிறகு மன்னர், குருதேவரே, உங்கள் கருத்தினை ஏற்கிறேன் என்று சொல்லிவிட்டு மந்திரியுடன் திரும்பி சென்றார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம், மன்னா, மிகவும் அறிவாளியான குரு வித்யாசாகர் சரியானபடி முடிவு செய்வார் என்று நம்பி அவரை மன்னர் அணுகியது அவ்வளவு தவறாக போயிற்று. வீர தீர சாகசங்கள் புரிந்த ஜெயனையும் விஜயனையும் ஒதுக்கிவிட்டு இதரை போல் ஜீவகாருணியத்தை போதித்த கௌதமனை போய் யாராவது இளவரசராக சிபாரிசு செய்வார்களா? இவை யாவும் தெரிந்தும் மன்னர் ஏன் குருவின் முடிவை ஏற்றுக்கொண்டார்? என் சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது. அதற்கு விக்ரமன், அரசவை ஆட்சி பீடத்தில் அமரப்போகும் இளவரசனுக்கு வீரமும் பராக்கிரமமும் தேவை என்பது மறுக்க முடியாத உண்மை. அதைத்தான் மன்னர் சுதர்சினர் எதிர்பார்த்தார். ஆனால் அவ்விரண்டு மட்டும் இளவரசனிடமிருந்தால் போதாது. மன்னன் என்பவன் யார்? தன் குடிமக்களின் நலத்திற்காக அல்லும் பகலும் பாடுபடுபவனே மன்னன். சட்டம் அமைதியை நிலைநாட்ட எவ்வாறு வீர தேவையோ அவ்வாறு மக்களின் நலம் காக்க நெஞ்சில் ஈரமும் தேவை. ஜெயன் விஜயன் இருவரிடம் வீரத்தை மட்டுமே கண்ட குரு கௌதமனிடம் வீரத்துடன் ஜீவகாருணத்தையும் கண்டார். தங்களுக்குள் ஒற்றுமையின்றி சண்டையிடும் மக்களை இணக்கத்துடன் ஆள அன்புகரம் நீட்டுவதே மேல். நோய் வந்த பின்பு சிகிச்சை அளிப்பதை விட நோய் வருமுன் காப்பது சிறந்ததல்லவா? கௌதமனின் அணுகுமுறையில் நாட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவும் என்பதை குரு புரிந்து கொண்டார். மற்றொன்றையும் நோக்க வேண்டும். அத வீர தீர பராக்கிரமத்தை காட்ட கௌதமனுக்கு பயணத்தில் வாய்ப்பு கிடைக்கவில்லையே தவிர அவனுக்கு வீரமே இல்லை என்று சொல்ல முடியாது. அவன் சிறந்த மல்யுத்த வீரன். தேவைப்படும் போது வீரத்தை காட்டவும் மற்ற சமயங்களில் அன்பினை பொழியவும் அவனால் முடியும் என்பதனால்தான் குரு அவனை தேர்வு செய்தார். நீண்ட சிந்தனைக்கு பிறகு மன்னருக்கு அது விளங்கவே அவரும் குருவின் கருத்தினை ஒப்புக்கொண்டார். விக்ரமனின் சரியான பதிலினால் அவன் மௌனம் களையவே வேதாளம் மீண்டும் பறந்து சென்று முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.